தென்மண்டல பொதுச் செயலாளர் தொழில் எஸ் ஏ கலாம் அவர்களே, மற்றும் லிப்காய் அமைப்பின் தென்மண்டல பொருளாளர் தொழில் தாமோதரன் அவர்களே, சென்னை கோட்டம் இரண்டு லிக்காய் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தொழில் வெங்கடேசன் அவர்களே, மற்றும் திரளாக வந்திருக்கக்கூடிய முகவர் நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்குமே சென்னை கோட்டம் இரண்டு காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க கடமைப்பட்டோம். தோழர்களே, இது ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்குள்ள போகிறதுக்கு முன்பாக ஒரே ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அநேகமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தின் உறுப்பினர்களாகிய நாங்கள். நாங்கள் எல்லாருமே இங்கே இந்த இடத்துல நின்று இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய சங்கத்தை உருவாக்கிய மிகப்பெரிய தலைவர், மரியாதைக்குரிய தோழர் கே சந்திரசேகர் போஸ் அவர்கள் வந்து 100 வயதை முடித்து 101 வயதை எட்டி இன்றைக்கு அநேகமாக அகில இந்திய அளவில் எங்களுடைய தோழர்கள் ஏதாவது ஒரு வடிவத்தில் ஒரு சில இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான். அந்த தலைவர்கள் அவர் செய்திருக்கக்கூடிய தியாகங்கள் அப்படிங்கிறது இல்லைன்னா இன்றைக்கு நாங்கள் இல்லை, மாபெரும் நிறுவனம் இல்லை அப்படிங்கிறது தான். அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவதாக, இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டம். ஏற்கனவே தலைவர் பேசும்போது கூட சொன்னார், முகவர்கள் ஊழியர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு புது கூட்டம். பல முகவர்களுக்கு இது எதற்காக இப்படி ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற சில கேள்விகள் கூட இங்கே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். அந்த கேள்விக்கான விடை அநேகமாக உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் திரும்பி போகும்போது நிச்சயமாக அதற்கான ஒரு விடை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு எல்ஐசியை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. மிகப்பெரிய ஒரு நிறுவனம் நம்மளுடைய எல்ஐசி. கிட்டத்தட்ட 1956 ஆரம்பித்து 5 கோடியில் ஆரம்பித்த இந்த நிறுவனம் இன்றைக்கு 43 லட்சம் கோடிகளாக தன்னோட சொத்து மதிப்பை அதிகரிச்சிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கு எல்ஐசியில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பாலிசி ஹோல்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29 கோடி மக்கள் இன்றைக்கு நமக்கு தனிப்பட்ட முறையில் பாலிசி ஹோல்டர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பிரமிக்கத்தக்க ஒரு வளர்ச்சி இது யாரால் சாத்தியம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகவரால் தான் இந்த பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி என்பதை நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டுமல்ல, இங்கே ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து இந்த நிறுவனம் ஆரம்பித்து இன்னும் பிரமிக்கத்தக்க ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இதில் முகவர்களும் இருக்காங்க, இங்கே ஊழியர்களும் இருக்கோம். ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் எல்ஐசிக்குள்ளே நான் வரும்போது என்னுடைய வாழ்நிலை எப்படி இருக்குது, இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எல்ஐசி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு எல்ஐசிக்குள்ளே வேலை செய்ய எங்களை போன்ற ஊழியர்களுடைய வாழ்வாதாரமும் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது யாராலையும் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு முகவர் நண்பர்களையும் இங்கே குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு முகவராக எல்ஐசிக்குள்ளே நம்ம வந்த பிறகு படிப்படியாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸ் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கு அநேகமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய பல முகவர்கள் வந்து சேர்மன்ஸ் கிளப்பை தாண்டி இன்றைக்கி வந்து எம்பிஆர்டிஸ், நிறைய எம்பிஆர்டிஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சிஎம் கிளப் மெம்பர்ஸை தாண்டி சிஓடி லெவல், அதை தாண்டி இன்றைக்கி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆக ஊழியர்களும் வளர்ந்திருக்கும், முகவர்களும் வளர்ந்திருக்கும், நிறுவனமும் வளர்ந்திருக்கு. அப்போது இன்றைக்கு இந்த கூட்டம் எதற்காக அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம மத்தியில் இருக்கு. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இது போதுமானதா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக இது போதுமானது அல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா என்னதான் நம்ம வந்து 1956 இன்னைக்கு வரைக்கும் எல்ஐசி நம்பர் 1 மார்க்கெட் லீடராக இருந்தாலும் கூட, இதை வந்து தக்க வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் மேலும் மேலும் இந்த நிறுவனம் வளரணும் அப்படின்னு சொன்னால், அடுத்த கட்டமாக இன்றைக்கு ஊழியர்களும் முகவர்களும் ஒன்றா சேர்ந்து அந்த பலத்தோடு நாம் சேர்ந்து வேலை செய்தால் மட்டும்தான் இந்த நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கூட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு முதல் துவக்கமாக
தெரியும். ஸோ இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய முகவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு அதற்கு முக்கியமாக அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம், அதில் வேலை செய்யக்கூடிய உறுப்பினர்களாகிய நாங்கள் தான் அதை வந்து கையில் எடுத்து இன்றைக்கு பிரான்ச்சஸ்க்கு ஒரு ஏஜென்ட் உள்ளே வந்தார் அப்படின்னு சொன்னால் உங்களோட நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு முதல் கட்டமாக இன்றைக்கி நாங்கள் நினச்சிட்ருக்கோம் தொழில்களை. ஸோ இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது போன்ற ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நாங்கள் எடுக்கும்போது இங்கே வந்து தொடர் வெங்கடேசன் அவர்களும் அவருடைய டீமை பற்றி கண்டிப்பாக நான் இங்கே குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு தயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்தது, இது பண்ணலாமா வேண்டாமான்னு. ஆனால் இந்த இடத்துல ஹானஸ்ட்டாக நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல் நாள் தொடர் வெங்கடேசன் அவருடைய ஒட்டுமொத்த டீமோடு உட்கார்ந்து பேசும்போது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தையும் தொடர்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும். ஒவ்வொரு டெய்லி அவர்கிட்ட நான் சொல்லும்போது நாளைக்கு இந்த கிளைக்கு போக போகிறோம், நாளைக்கு இந்த கிளைக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத நான் டெய்லி அவருக்கு அப்டேட்ஸ் கொடுப்பேன். ஆனால் அவர் ஒன்றே ஒன்று சொல்வார், மேடம் நீங்கள் போகிறீங்க முன்னாடி நாளே என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவார். என்கிட்ட எந்த கிளைக்கு போகிறீங்க, ஆனால் சில நேரங்களில் எங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்னால எந்த கிளைக்கு போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடி நாள் முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் கூட சில நேரங்களில் இல்லாத நாட்களும் இருந்தது. ஆனால் ஒரு நாள் கூட முகத்தை சுழிக்காமல் காலையில் இந்த கிளைக்கு நாங்கள் போகிறோன்னு சொன்னால் உடனடியாக அந்த கிளையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தொடர் வெங்கடேசன் அவர்கள் கலந்து பேசி எந்த ஒரு கிளை, அநேகமாக சென்னை கோட்டை மிரண்டில் அனைத்து கிளைகளுக்கும் நாங்கள் போயாச்சு. ஒவ்வொரு கிளையிலையும் முகவர் நண்பர்களை பார்த்துருக்கோம், அந்த அமைப்போடு நாங்கள் பேசியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஆனால் என்னென்னா ஒரு இடத்துல கூட நாங்கள் போய் அவங்கள மீட் பண்ணுறதுங்கிறத விட நாங்கள் யார் பிரான்ச்சுக்கு போகிறதுக்கு முன்பாகவே முகவர் நண்பர்கள் அந்த இடத்துல இருந்து எங்களை வரவேற்றதை தான் நான் இந்த இடத்துல பார்க்குறேன். ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு ஊக்கமும் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் கண்டிப்பாக இங்கே தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிக்கும் முன் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் திருப்பி வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த துவக்கம் அப்படிங்கிறது இங்கேருந்து போகக்கூடிய ஒவ்வொரு முகவர் நண்பருமே நம்பிக்கையோடு போகி வர